அவரையும் திருத்தும் இன்று தமிழும் தோற்றதே அதுதான் வருத்தம் எங்கே போகுது இத்தேசம் இதை எவர்தான் திருத்திட எவர்தான் திருத்திட உத்தேசம் எங்கே போகுது இத்தேசம் இதை எவர்தான் திருத்திட உத்தேசம் எனக்கு இந்த ஃபேஷியல்லாம் வேண்டாம் மீனா சொன்னா கேக்கணும் சும்மா குழந்தை மாதிரிலாம் அடப்பிடிக்க கூடாது ஐயோ காலம் போன காலத்துல எனக்கு எதுக்கு இந்த ஃபேஷியல்லாம் சொசைட்டில நீங்க ஒரு போல்ட் உமன் இதெல்லாம் இருந்தாதான் சொசைட்டி தப்பா சொன்னா கேளு எனக்கு வேண்டாம் மீனா பேச கூடாது இது ஒண்ணு கெமிக்கல் ஃபேஷியல் இல்ல ஆயுர்வேதிக் எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது और अंज निम्षत्तु योसिकाम अप्रिये इरुकनु सरिया फिनिश्ट आई ओड़ा हाँ ओके இது வேறயா? ஹே, யாரோ பெல் அடிக்குறாங்க போய் பார். பார்த்த கண்ணு திறக்க கூடாது. அப்படியே இருக்கணும். இதோ வந்துடுறேன். ஏறு முதலவாடா. சபா. அமுதா அம்மா லோப்ல உன்னாரா? லோப்லயா? இல்ல, உள்ள தான் இருக்காங்க. அதே, அதே. என்ன எதே எதே அதா லோப்ல இல்ல உள்ள தான் இருக்காங்கன்னு சொல்றல்ல லோப்ல அண்டே உள்ளே காதா இத அப்பவே சொல்லிருக்கலாம்ல வாங்க சார் அமுதா அம்மா உள்ள தான் இருக்காங்க அம்மா நீ நோச்சானனி சொல்லவேண்டாம் உக்கார் 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 நீதா மீனா காதா என்ன வேணும் உங்களுக்கு சுப்பராவோட பொண்ணு அமுதா இந்த இல்லு மொத்தம் நாதி காது அமுதாதே அமுதா மாவுக்கு இந்த வீட்டை எழுதி வைக்க போறீங்களா? காது. அட போங்க சார். நீங்க காது மூக்குற பேசுற பாஷை எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ! நீ எவ்வளவு நேரம் இப்படி இருக்குறது? 5 minutes மா. ஐயோ, எனக்கே என்ன பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு மீனா. சொல்லுங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு நோக்கார சொன்னீங்க? அமுதா ஆப்பக்கடை உடைச்சா பிச்சு முண்டா கொடுக்க எவரு? பிச்சு முண்டா கொடுக்கா? அப்படினா என்ன அர்த்தம் ஒத்து நீ கொத்து எதுக்கு ஒத்து ஒத்தంటే ஒத்து சரி ஒத்த வேண்டாம் பேப்பர் வரைக்கும் வந்த செய்தி இது இத ரகசியமா கேக்கணுமா அது ரவுடிங்க சார் அந்த ரவுடிங்க தொல்லை இன்னமும் இருக்கா ஏன் நீங்க பாடி கார்ட வர போறீங்களா அட போங்க சார் இத போய் பெரிய விஷயமா கேட்டுகிட்டு அமுதா மாவுக்கு இதெல்லாம் சப்ப மேட்டர் சரி ஒரே ஒரு தெலுங்கு வார்த்தையாவது கத்துக்கறேன் உள்ள வாங்கன்னு தெலுங்குல எப்படி சொல்றது லோப்ல ரெண்டி லோப்ல ரெண்டி லோப்ல ரெண்டி அம்மா என்ன அம்மா வீட்டு ஓனர் சுபாராவ் வந்திருக்காரு அப்படியா சார் ஒரு நிமிஷம் இதோ வந்துறேன் வாங்க வாங்க மொள்ள வாங்க அப்பாடா கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனாரு இல்லனா ஒன் அவர் என்ன போட்டு தொல்லைப்படுத்திருப்பா சரி நீ ஏன் இந்த விஷயத்தை எனக்கு முன்னாடியே சொல்லல இது சொத்த மேட்டர் ஜுஜுபி எல்லாம் மறுநாளே கடைய சரி பண்ணி 24 மணி நேரத்துல ஓபன் பண்ணிட்டேன் ஓ அமுதா காதா நீனு காதண்டி உப்பர்வாலா ஆஹா பாவம் தேவை இல்லாம நீங்க விசாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்க வேண்டாம் இந்த வயசுல அப்படி இல்லம்மா
அமுதா கடையை உடைச்சிட்டாங்கன்னு சொன்னா எனக்கு பயம் வராதா? கடை மேட்டர் இல்ல, காசு மேட்டர் இல்ல. அமுதா ஏன் பொண்ணு, அதுக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒரு ஆபத்துனா நானே உங்களுக்கு போன் பண்ணிருக்க மாட்டேனா சுப்பாராவ் காரு? இது போன் பண்ற மேட்டர் இல்லம்மா, என் பொண்ணு மேட்டர். இப்போ நான் நேர்ல வந்து பார்த்துட்டேன், நிம்மதி. சரி, இந்த ரவுடிகளோட என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது ஒரு பொண்ணுக்கு நல்லது பண்ண போய் அவனுங்க டென்ஷன் ஆயிட்டானுங்க. முதல்ல அடாவடி பண்ணானுங்க, மிரட்டி பார்த்தானுங்க, கடைசியா கடையை உடைச்சிட்டானுங்க. ராவோடு ராவா. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? நான் அடக்கி வச்சேன் என்னோட பாணியில. பயமா இல்லையா? இதுக்கெல்லாம் பயந்தா கடை நடத்த முடியுமாப்பா? இந்த அமுதா எழுந்து நின்னா இமய மலை, பறந்து விரிஞ்சா பசிபிக் சமுத்திரம், அகலமா கைய விரிச்சா அரபிக் கடல். சாலா பாவுந்து. இது என்னோட பஞ்ச் டயலாக். பயலுவல உஷார்ல வைக்கணும்னா கொஞ்சம் உதாரும் தேவைப்படுது. நீங்க இவ்வளவு தூரம் வந்தது வருத்தமா இருந்தாலும் இந்த சிரிப்ப கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கா சுப்பாராவ் மாசத்துக்கு ஒரு தடவை சர்ப்ரைஸ் விசிட் வருவான். எதுக்கு? எதுக்கா? எல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு சூடோதா? பேசாம அதுக்கு நீங்க இங்கே இருந்துட வேண்டியதானே? இல்லம்மா, போயிட்டு வரேன், மாசம் ஒரு வாட்டி வரேன். இதோ பாருங்க, அமுதா உங்க பொண்ணு, அவளை யாருமே அசைக்க முடியாது, புரியுதா? அதனால நீங்க கவலையே இல்லாம தைரியமா போயிட்டு வாங்க. சரிம்மா, இப்ப நான் ராமு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே 4 மணி ஃபிளைட் பிடிச்சிட்டு போறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆ சொல்லுங்க. இந்த ஏரியாவிலேயே ஒரு கிரவுண்ட் இல்ல 1.5 கிரவுண்ட் ஒரு நல்ல இடமா பாரு. ஆப்பக்கடைக்கு தனியா புதுசா ஒரு கட்டடமே கட்டிடலாம். எதுக்கு நவுத்துனாரு? நான் ஏற்கனவே ஒரு இடம் பார்த்து வச்சிட்டேன், அத தினம் ஒரு வாட்டி இருக்கா இருக்கான்னு போய் பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அழகா, சாலா சந்தோஷம். அம்மா, நீனே ஃபைனான்ஸ் செய்தானு? நான் அப்ப கடையிலேயே சம்பாரிச்சு அந்த இடத்தை வாங்க முடியும்ப்பா. அழகா அழகா. ஆப்பக்கடையில மட்டும் இது வரைக்கும் 8 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன். அதான், 5 லட்சம் ரூபாய் ஹேண்ட் லோன் உடனே அக்கவுண்ட்ல திருப்பி போட்டுட்டிய, என்ன அவசரமா அதுக்கு? கணக்குனா கணக்கு தானே சுப்பாராவ் காரு. அமுதா ஊர்கா சக்க போடு போடுதுமா ஆந்திராலோ. அலாகா, சாலா சந்தோஷம் அண்டி. அரோவாள் ஊர்கா பிரம்மாண்டங்கா உந்தனி அந்தரு செப்துனாரு. அவுனா? ஆ, அந்தேகா மரி. இங்கா ஒக்க விஷயம், நீங்க எடுத்து வளர்த்து படிக்க வைக்கிற ஆ அம்மாயி ஒக்க முஸ்லிம் அணி வினானு, சரினா? ஆமா. எந்த பெத்த மனுஷி மாமீரு அமுதா காரு. ஒன்ன என் பொண்ணா தான் நினைச்சேன், ஆனா இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஒக்க சக்தி ரூபமணி நினைக்கிறம்மா. இலாண்டி மனுஷி கூட ஈ தேசம்லோ உன்னாரா? ஆச்சரியங்கா உந்து அதிரிப்போயிந்தம்மா, அதிரிப்போயிந்தி. சுடம்மா, நான் கண்மலி நீலோ வந்து నేను వస్తాను వస్తానమ్మా. అప్ప ఒక నిమిషం ఇరు, తిరుంబ. ఎన్నడా? అయ్యోడా, ఇది ఎన్న కూత్తు? ఎన్నడా புஸ்தக பேஜை திருப்புற மாதிரி உங்க அப்பாவை திருப்பிக்கிட்டு இருக்கிற? அப்பா இன்சைட் பண்ணிருக்காரு பாத்தியா? என்ன ஓவர் நைட் மாற்றமால இருக்கு, எனக்கு அப்பா மாதிரி தெரியலையே. ஏண்டா இன்சைட் பண்ண, என்னடா அதிசயம் அதுல? இல்லதான், ஆனா திடீர்னு பண்றப்ப யாருக்காக பண்றோம் ஒரு சின்ன கேள்வி வராதா? இதோ வந்துருச்சே. நான் யாருக்கா பண்றேன்? அப்பா கொடூரமா இருக்குப்பா, உனக்கு சூட்டே ஆகல, மூலம் சட்டை எடுத்து வெளியே விடு. டேய் இந்தாடா, இதை கொண்டு போய் கேமரா உள்ள வை, போ. நான் யார் பத்தி கேக்குறதுனே தெரியலையே, இந்த வீட்டுல நான் எது பண்ணாலும் தப்பா இருக்கு. போங்க. எங்க போங்க சொல்றேன். ஆபீஸ் போலாம். எங்க தள்ளிட்டு போறேன்? இத பாருங்க, தப்பா தோண்டலீங்க, உங்க மாற்றம் ரொம்ப நல்லா தெரியுது. அவளுக்கு கூட ஷர்ட்டை இன் பண்ணி போட்டா ரொம்ப பிடிக்குமாமே. எவளுக்கு? இந்த பாருங்க, எவளுக்கா இருந்தா என்ன, கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நீங்க ஷர்ட்டை இன் பண்ணி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதானே? விமலாக்கா, பார், விமலா கமலா அமலா, அவனுக்கு அதனால சட்டை இன்சர்ட் பண்ணல.
எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லன்னு சொல்றீங்களே, ஐயோடா அவ பேரை சொல்லும் போது என்ன ஒரு கிக்கு. என்ன அவளை பிடிச்சிருக்கா? நெசத்தை சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கல்யாணம் வேணா வேணான்னு சொல்றீங்க, ஆனா ரகசியமா போய் சந்திக்கிறீங்களே. சந்திச்சு தானுமா உண்மைதான், ஆனா ரகசியமா எல்லாம் போல. அவங்க வீட்டுல இருந்து இந்த பலூன் எல்லாம் தொங்கிட்டு இருந்தது, அது என்னன்னு விசாரிக்க போனேன். அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணி இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது மூணு வாரத்தான் பேசினேன். என்ன பாருங்களுக்குமே அப்படி சொல்லிருக்க மாட்டாள. அப்படிதான் சொன்னான், கல்யாண ஏற்பாடெல்லாம் கவனிங்கன்னு வேற சொன்னான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க. சிம்பிளா கல்யாணம் பண்ணாலும் புது டிரெஸ் எடுக்காம முடியாது. அவளுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு பட்டுப்படவை எடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு செழியனுக்கு எல்லாம் ஒரு 10-15,000 ரூபாய் ஆகும் டிரெஸ் எடுக்க. என்ன பிடிக்கலன்னு சொல்ற? அப்படி நீங்க சொல்ல சொன்னீங்களா? சான்ஸே இல்ல. அவ அப்படி சொல்லல, சான்ஸே இல்ல. உங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். என்ன நீ வளவளன்னு பேசிட்டே போற? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? எந்த அளவுக்குன்னா ஒரு 90% பிடிச்சு போச்சான். 200% பிடிச்சு போச்சுன்னு சொன்னா கூட நான் கன்சிடர் பண்றதா இல்ல. அப்படிங்களா? ஓஹோ, ஆமா முதா, என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா முதா? நான் அவட்ட தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். நீதான் என் வீட்டுக்கு வரப்போற பொண்ணுன்னு நானும் தெளிவா சொல்லிட்டேன் அவகிட்ட. இந்த பாருங்க, சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு 20,000 ரூபாய் பணத்தை எடுங்க. பணத்தை கொடுக்கறேன், ஜவுளி செலவு பண்ணிக்கோ, ஆனா அது வீண் செலவு. ஏமா, எலிகிட்ட தப்பிச்சு புலிகிட்ட மாட்டிப்பனா சான்ஸே இல்ல. மேல பேசுறதுக்கு சான்ஸே இல்ல. இந்த பாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, விமலா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே தருவா, அவ்வளவுதான். ஏமா, அத வந்து அவ விமலா அமுதா பேர் காம்பினேஷனே சரியில்லையே. ஒருவேளை இவட்ட சொல்லிருப்பா எல்லாத்தையும். இந்த பொம்பளைங்களை நம்ப முடியாதுப்பா. நியாயமா நான் இன்னைக்கு இருக்க மூடுக்கு ஒரு பார்ட்டியே கொடுத்துருக்கணும். நீதான் ஒரு காஃபி போதுன்னு சொல்லிட்ட. என்ன இன்னைக்கு இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க? உற்சாகம்னு சிம்பிளா சொல்ல முடியாது, கொண்டாட்டம்னு கிராண்டா சொல்லலாம். அதான் ஏன் அமுதா போன் பண்ணிருந்தாங்க. அமுதாக்கா, எனக்கு தெரியும் குரலை மாத்தி பேசுறீங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு அடங்கிட்டாங்க. நான் தான் சொன்னேன் ரகு, அவங்க என்ன கன்ஃபியூஸ் பண்றதுக்காக உனக்கு போன் பண்ணி வாய்ஸ் மாத்தி பேசியிருக்காங்க. நம்ம காதல பிரிக்கிறதுல அவங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷமா தெரியல? சாடிசம் தான், வேற என்ன? அவங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில டைவர்ஸ் மேட்டர் ஓடிட்டு இருக்கு. சந்தோஷமா சிரிச்சு பேசுறவங்களை பார்த்தா ஆகாதுதான். நம்ம காதல யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த காதல் தான் பெருங்குடியில இருந்து 15 நிமிஷத்துல இங்க ஓடி வர வைக்குது. இனிமே இந்த மாதிரி வேகமா வராத. சரி, உத்தரவு. மேடம் சொன்னா சரிதான். அம்மா, உங்க அப்பா எப்படி இருக்காரு? இப்பெல்லாம் அவர் எதுவும் கேக்குறதில்ல, நானும் அவரை கன்சிடர் பண்றதில்ல. அவரு திருந்திட்டாரு. புலி பதுங்குதுன்னு அப்படியே விட்டுறாத, அது பாயறதுக்காக கூட இருக்கலாம். புரியல. உங்க அப்பா திருந்திட்டாருன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம்ல. எதுக்கு? எல்லாம் நம்மளை பிரிக்கிறதுக்கு தான். அதுக்கு சான்ஸே இல்ல, இனிமே யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சரி, இப்ப சம்பள பணத்தை உங்க அப்பா கிட்ட தானே கொடுக்குற? ஆமா. இந்த மாசம் சம்பளத்தை கொடுத்துட்டியா? இல்ல, இன்னும் இல்ல. அப்ப ஒண்ணு பண்ணு, இந்த மாசம் சம்பளத்தை கொஞ்சம் லேட்டா கொடு. ஏன்? என்ன ரியாக்ஷன் பாக்கலாமே. மனுஷங்களை அப்பப்ப எடை போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வேண்டாம் ரகு, அப்படி பண்ண அவரை ஹர்ட் பண்ண மாதிரி இருக்குமோன்னு தோணுது.
நான் சொன்ன ஒரு காரணம் இருக்கும். நான் சொல்றத செய். ஓகே, நீ சொல்லிட்ட நான் அப்படியே பண்றேன். ஏமா, சாம்பாரை இறக்கி வச்சிட்டு இட்லி பானை அடுப்புல போடு. என்னங்க மணி எட்டாச்சு, எந்திரிங்க. பாடா சரியா. மா, நான் தோட்டிக்கிறமா. இற, நான் தோட்டுறேன். மீனா. அம்மா, பாத்ரூம் ஃப்ரீயா இருக்கு, போய் குளிப்போ. சரிமா. மா மா போதும்மா, ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சுமா, விடுமா, நான் போய் கிளம்பணும். ஆபீஸ்க்கு நேரா ஆச்சு, போய் குளிங்க. என்ன மச மச நின்னுகிட்டு இருக்கீங்க? அது இல்ல, இப்போ என்ன யோசனை? ஒண்ணு இல்ல, போங்க, போய் குளிங்க. அதே காஃபி வந்து கொடுத்தது விமலா மாதிரி இருந்தது, ஆனா ஆளை காணோம். அமுதா கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? அது வந்து அமுதா. என்ன? ஒண்ணு இல்ல. அமுதா. என்ன? டவல் வரும், டவல். பாத்ரூம் போகும்போதே டவல் எடுத்துட்டு போக மாட்டீங்களா? இருங்க, எடுத்துட்டு வரேன். சின்ன குழந்தையா ஊட்டி விட்டுட்டு இருக்க? பெத்த தாய்க்கு எல்லா வயசுலயும் புள்ள புள்ளையாதான் தெரியும். பேசாம சாப்பிடுங்க. நல்ல புள்ள, நல்ல அம்மா. சட்னி இல்ல. தேங்க்யூ. பாய்மா, பார்த்து சாக்கிரதையா போ. சரிமா. அமுதா, என்ன பாதிலே எந்திட்டீங்க சாப்பிடாம? இல்ல அமுதா, இந்த விமலா இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ நம்ம வீட்லயா? ஆமா, காலையில் நீ குரல் கொடுத்த ஏந்துக்கிறதுக்கு அப்ப அவ வந்து காஃபி கொடுக்குறா. நான் பாத்ரூம்ல இருக்கும்போது அமுதா துண்டை கொண்டாங்கிறேன், அவ வந்து துண்டை கொடுக்குறா. சட்னிய போடுன்னு சொல்றீங்க, அவ வந்து போட்டா. ஐயோ, ஆமா, கரெக்டா. அது உங்களோட பிரமை. நீங்க எப்ப பார்த்தாலும் விமலாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த வீட்டுல உங்களையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்ல. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சும்மா ஒரு வெட்டு வெட்டுங்க, சாப்பிடுங்க, சட்னிய கொட்டுங்க. இப்ப கூட பக்கத்து உட்காந்து திவன் சாப்பிடற மாதிரி ஒரு ஃபீலிங். விமலா இருக்கிற மாதிரி இல்ல. இருக்கா? நிஜமாவே இருக்கா. அவள் எதுக்கு அமுதா நம்பிட்டு கூட்டு வந்த? நான் தான் அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொன்னேன். எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டு பழக்க வழக்கம், உங்களோட தேவை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லது. அதான் வந்து போயிட்டுருன்னு சொன்னேன். நாளைக்கு உங்களுக்கு லைஃப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப டூ மச். மாது, அவெல்லாம் இங்க வரக்கூடாது. நாளைக்கே நீ ஆசைப்படுறது நடக்காம போயிடலாம். அப்ப என்ன பண்றது?
அவதான் உங்களோட ரெண்டாவது மனைவிங்கிறது யாருமே மாத்த முடியாது. சொல்லுமா, ஐயாவுக்கு என்னென்ன மாத்திரை எல்லாம் கொடுக்கணும்? காலையில டிஃபனுக்கு முன்னால சுகர் மாத்திரை என்ன கொடுக்கணும்? Glimi 1 mg. டிஃபனுக்கு அப்புறம் பிரஷர் மாத்திரை? Amlogard 5 mg. மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் கொலஸ்ட்ரால் மாத்திரை? Autogard 10 mg. ராத்திரிக்கு Ecosprin 75 mg and மல்டிவிட். போதுங்களா? பாத்தீங்களா, ஒரே நாள்ல எவ்வளவு தேறிட்டா பாருங்க. அது இல்ல முதா, இப்படி சம்பந்தம் இல்லாத மூணாவது மனுஷி நம்ம கூட இருந்தா நமக்கு பிரைவசி போயிடாதா? நமக்குள்ள அப்படி ஒண்ணு பிரைவசி இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது இல்ல, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க முதா. அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் சரி, ஒரு சந்தேகம், இவ்வளவு மாத்திரை சாப்பிடுறேன்னா எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையா? 100 வயசு வரைக்கும் இருப்பீங்க. ஐயோ சத்தேன், என் ஆபீஸ் டைம் இருந்தே கிளம்புறவைய பாக்கட்டுமா? நான் ஆபீஸ் கிளம்புறேன். அந்த பிள்ளைகிட்டையும் சொல்லிட்டு போங்க, சொல்லிட்டு போங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ இங்கே இருந்துட போறியோன்னு அப்படியே நடுங்கி போயிட்டாரு. நீ அப்பப்ப வந்து போய்கிட்டு இரு. உங்களை மாதிரி ஒரு கேரக்டரை பார்க்கவே முடியாது, சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல, இது அவரோட டயலாக் ஆச்சு. ஆமா, அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் கத்துண்ட. ஐயோடா.